அதெல்லாம் போடணும். தண்ணியா பாத்து நிறைய எடுத்துக்கலாம். அரிசி கஞ்சி ஓஸ் பாக்கெட் கலவை கஞ்சி கொடுப்பாங்க. அது நிலவே கட்டாயம். தண்ணியா பாத்து நிறைய எடுத்துக்கிட்டீங்களாவே மோஸ்ட்லி அந்த திருப்பி வந்து மொடம் வந்து சீக்கிரம் வெளியில போயிடும். எந்த காசுல இருந்தாலும் ஒரு வாரம் வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்கதான் செய்யும். கொடுத்தாதான் ஆடியோ கொடுக்கும். யாரும் பதட்டப்படாம உடனே அரிசி எடுத்து ஆசிர்வாதம் வாங்க. ஒரு நேரம் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யூ என்றால் யுனானி மருத்துவம், எஸ் என்றால் சித்த மருத்துவம், ஹெச் என்றால் ஹோமியோபதி மருத்துவம். இப்போ இந்த ஐந்து மருத்துவ முறைகளை சேர்ந்து தான் ஆயுஷ் என்றது சொல்கிறாங்க. ஸோ வருங்காலங்களில் யாராவது உங்களுக்கு ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் பொதுமக்கள் அதிகமாக பெண்களுக்கு இருக்கும். இது ஆண்களோட பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இது ரத்த சோகை என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் சொல்லுவோம், அது அந்த அந்த அணுக்களோட அளவு வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால வந்து என்ன ஆயிடுச்சு, உடம்பு சோர்வடைஞ்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டெங்கு காய்ச்சல் வந்து தட்டுக்களோட அளவு குறைஞ்சிருது. குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, மற்ற தொந்தரவுகள் தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்களோட அளவு குறைஞ்சிருச்சு அல்லது அதிகமாயிடுச்சுன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் பித்தம். இந்த மஞ்சள் பித்தம் வந்து அதிகமாயிடுச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் நோயாளி அப்படின்னா மஞ்சளாக இருக்கும். பித்தம் வாங்கி எடுத்துகிட்டு இருப்பாங்க, பித்தம் வாங்கி எடுத்துகிட்டு இருப்பாங்க, எது சாப்பிட்டாலும் வயிறு வந்து செரிக்காது உங்களுக்கு. அதே மாதிரி கரும் பித்தம் இருக்குது. அந்த கரும் பித்தம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்ன உடம்புல புற்றுநோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக புற்றுநோய்கள் வர்றதுக்கு முக்கிய காரணம் இந்த கருப்பித்தம் அதிகமாக இருக்கான் முக்கிய காரணம். இப்போ கேள்வி வரணும் உங்களுக்கு, கருப்பித்தம் எதுக்கு அதிகமாகுது யாருக்காவது தெரியுமா? கருப்பித்தம் உடம்புல அதிகமாகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? நைட்டில் வந்து உலகம் தூங்காமல் நம்ம வந்து சராசரி தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்காமல் இனவுகளுக்கு முழிச்சிட்டு இருந்தால் இந்த கருப்பித்தம் வந்து உடம்புல அதிகமாக உற்பத்தியாகும். இதுதான் வந்து புற்றுநோயை மாறுது. இயற்கைக்கு மாறாம நம்ம என்ன செயல் செஞ்சாலுமே அது நம்ம உடம்புக்கு தான் பாதிப்பு கொடுக்குது. ஸோ அதனால இம்மாதிரி மருத்துவத்தில் இந்த அடிப்படை தத்துவம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த 4 திருவங்கள் சமநிலையில இருக்கான்றதான் நம்ம பார்க்கறோம். இப்போ ஒரு நோயாளி வந்து ஒரு மருத்துவர் நம்ம யுனானி மருத்துவர் நாடி வராருன்னா பேஷண்ட் உட்கார வச்சு நாங்கள் இதுதான் பார்க்கறோம். முதல்ல இந்த 4 திருவங்கள்ல எந்த திருவத்துல பிரச்சனை இருக்கு அதுக்கு தகுந்த போல தான் நாங்கள் மருந்து கொடுக்குறோம். சரி, இதுதான் இந்தாண்டி மருத்துவத்தோட அடிப்படை தத்துவம். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிற காற்று, சுத்தமான காற்று சுவாசிக்கணும்னு தான் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனைகள் இல்லை, சேஃபாக இருக்கணும். இதே சிட்டி சைட் போனீங்கன்னா கரூர்க்கே நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா சிக்னல் ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க, நீங்கள் உங்களுக்கே வித்தியாசம் வெள்ள சட்டை போட்டுட்டு போய் நில்லுங்க, ஒரு 5 நிமிஷம் சிக்னல் அங்கே இருக்கிற மாசு எல்லாமே உங்க துணி மேலே படுங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறோம். ஸோ சுவாசித்தா என்ன ஆகுது நம்மளுக்கு, அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் உடம்புக்குள்ளே போயிட்டு நுரையீரலை சேர்ந்துட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும். ஸோ அதனால இம்மாடி மருத்துவம் வந்து நம்ம சுவாசிக்கிற காற்றுகள் அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. யார் யாருக்கும் மூச்சு பயிற்சி செய்ய தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு? மறுபடியும் ஒருத்தர் தான் கை கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருமே செய்யற விஷயம் தான் மூச்சு பயிற்சினா ஒன்று புது செய்யறாங்க. இப்போ எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம், சுவாசிச்சு தான் இருக்கணும் இல்லையா? இது வந்து முறையாக சுவாசிக்கணும், அதுதான் நம்ம வந்து செய்யறது முக்கியமான விஷயம். பிராணாயம்னு சொல்லுவாங்க இதுக்கு, இது இது வந்து மூச்சு பயிற்சி. நான் ஒரு வாட்டி செஞ்சு காட்டினா பார்த்துக்கோங்க எல்லாரும், ஒன்றுமே இல்லை, சுலபமான விஷயம். இந்த வேலையில் வச்சு இந்த மூக்கை அழுத்தி பிடிச்சிக்கணும்னு பிடிச்சிட்டு பயிற்சி ஆரம்பிக்க முன்னாடி உள்ளே இருக்கிற காற்றை இந்த மூக்கை அழுத்தி பிடிச்சிக்கிறோம், உள்ளே இருக்கிற காற்றை வெளியேற்றிடும். இப்போ பயிற்சி ஆரம்பிக்கும் போது நல்ல ஆழமான மூச்சுள்ள இருக்கணும், தோல்பட்டா மேலே போகணும், வயிறு உள்ள போகணும். ஸோ காற்று மண்ணை உள்ள சுவாசிச்சுட்டு இருக்கு, இந்த வேலையை வச்சு எதிர்கொள்ள இருக்கிற மூக்க அடிச்சுட்டு உள்வாங்க காற்று வெளியே இருக்கும். மறுபடியும் புரியுதா? புரியுது எல்லாருக்கும்? இன்னொராட்டி செஞ்சு காட்டுறாங்க எல்லாருமே பண்ணாமா? அது எதுக்காக தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கோம். நம்ம இங்கே உட்காந்து எடுத்துல நம்ம இங்கே
அமெரிக்காவுக்கு ஃபோன் பேசுறதுக்கு வசதி வந்துச்சு நம்மளுக்கு. ஆனால் நம்ம வந்து நம்ம உடம்பு மேலே கவனம் செலுத்துறது இல்லை, உண்மையா இல்லையா? நம்ம சுவாசிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, நீங்களே கொஞ்ச நேரம் கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னி எப்படி சுவாசிக்கிறேன் கவனிச்சு பார்க்கணும். ஷார்ட் ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும், ஆழமாக வச்சிருக்காரு. இவ்வளோதான் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ அதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து தேவையான 100% ஆக்சிஜன் வந்து உடம்புக்கு போய் சேராது. இந்த மாதிரி இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால உங்களுக்கு படிப்படியாக அந்த பழக்கம் வந்துடும், அந்த ஆழமான மூச்சு எடுக்கிற பழக்கம் வந்துடும். அந்த காலத்தில் அதிகமாக ஆரோக்கியம் இருந்ததுக்கு முக்கிய காரணம், ஒரு முக்கியமான ரகசியம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் சித்தர்கள் எழுதி வச்சுருந்து இந்த மூச்சு பயிற்சி தான். விடிய காலையில் எழுந்துச்சு அந்த மூச்சு பயிற்சி செய்யணும். இப்போ அந்த சுத்தமான காலத்தில் அவங்க உடம்புக்கு எவ்வளோ போக உதவும், உங்களுக்கு அவ்வளோ நீண்ட ஆயுள் நடக்கிறதுக்கு நிறைய உதவும். உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து நீண்ட ஆயுள் வாழணுக்கு எல்லாருக்கும் ஆசை தான் நம்மளுக்கு. அதுக்காக தான் மருத்துவங்கள் நாடணும், நம்ம வந்து டிவி பார்க்கணும், மருத்துவ குறிப்புகளை எடுத்து வாங்கணும். ஸோ வீட்டில் உட்காந்து சுலபமாக நம்ம வந்து இது செய்யக்கூடிய விஷயம். இதுக்கு பைசா எல்லாம் செலவு பண்ணிட்டு போக தேவையில்லை, யாரையும் போய் பார்க்க தேவையில்லை. நம்ம வீட்லேயே ஒரு அமைதியான ஒரு இடத்துல ஒரு பாயை போட்டு விரிச்சுட்டு உட்காந்துக்கலாம். இல்லை கீழே உட்கார முடியாதவங்க இந்த மாதிரி சேர்ந்த கூட உட்காந்து பண்ணலாம். ஆனால் முக்கியமாக காற்று சுழற்சி இருக்கிற பகுதியில் உட்காரணும். ரூம் ஃபுல்லாக மூடிட்டு உட்காந்து பயிற்சி பண்ணிங்கன்னா அது சுத்தமாக பலனே இல்லை உங்களுக்கு. இப்போ இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஒரு 2 நிமிஷம் பண்ணால் போதுமானது. பெண்கள்லாம் வந்து காலை நேரத்தில் வந்து வேக வேகமாக பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டில் இருக்கணும், சாப்பாடு கட்டி கொடுக்கணும், பல விதமான வேலைகள் இருப்பாங்க. அதில் ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி உங்களுக்காகவே ஒதுக்குது. நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால தான் இந்த கருத்தை வந்து பெண்கள் மத்தியில் அதிகமாக எடுத்து வைக்கணும். இப்போ இந்த மூச்சு பயிற்சியில் வந்து காலையில் 2 நிமிஷம், சாயங்காலம் 2 நிமிஷம், அவ்வளோதான். இதுக்கு மேலே இல்லை, உங்களுக்காக 4 நிமிஷம் ஒதுக்க முடியாதா? முடியுமா? முடியாது. இப்போ காலையில் 2 நிமிஷம், சாயங்காலம் 2 நிமிஷம் மூச்சு பயிற்சி. ஆனால் இந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு நல்லா பலன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, கண்ணை மூடிட்டு தியானம் மாதிரி பண்ணணும். கண்ணை தகுந்து யார் வரா, யார் போறா, பார்க்க வந்துட்டாரா, நியூஸ் பேப்பர் போடுவார் வந்துட்டாரா, இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னு சொன்னால், பையனுக்கு எழுந்துட்டாரா, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்களா, இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டு இருக்க கூடாது. ஏன்னா எல்லாம் ப்ராக்டிக்கல் நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்கிறவங்க, சிரிக்கிறதுக்காக இல்லை சிந்திக்கிறதுக்காக சொல்கிறோம். நீங்கள் அந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது மற்ற விஷயங்கள் நீங்கள் தவிர்க்கணும். உங்களுக்காக அந்த 2 நிமிஷம், அந்த 2 நிமிஷம் வேறு எதுவுமே சிந்திக்கக்கூடாது. என்ன சிந்தனை இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு எப்படி உள்ள சுவாசிக்கிறீங்க நீங்கள், அதை பற்றி கவனிச்சு. மூச்சு எவ்வளோ சுவாசிக்கிறீங்க, இந்த மூச்சு என்றைக்காவது உணர்ந்து இருக்கீங்களா? காலையில் நீங்கள் சுவாசிச்சிங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும், உணர்ந்து இருக்கீங்களா? மூச்சு பயிற்சி பண்ணும்போது தெரியவங்க இப்போ அந்த காற்று நீங்கள் சுவாசிச்சு எவ்வளோ தூரம் உள்ளே போகுது, உள்ளே என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு மன அமைதியை உண்டாக்குவாங்க. இன்றைய காலகட்டத்தில் மன அழுத்தம் இல்லாத ஆளே இல்லை. யாராவது கை தூக்கலாமா, மன அழுத்தமே இல்லை என்று, எனக்கு மன அழுத்தமே இல்லைங்க, இந்த கூட்டத்தில் யாராவது கை தூக்க முடியுமா? எல்லாருக்கும் மன அழுத்தம் இருக்கு, ஏதோ ஒரு விஷயத்த மன அழுத்தம் இருந்துட்டு தான் இருக்கு. நல்ல உணவு மற்றும் நீர், நம்ம எல்லாருமே நல்ல உணவு சாப்பிடணுமா கெட்ட உணவு சாப்பிடணுமா? பதிலே வரல. இந்த பக்கம் இருக்கிறவங்க நல்ல உணவா கெட்ட உணவு சாப்பிடணும்? நம்ம சாப்பிட்ற உணவு நல்ல உணவா கெட்ட உணவு? நல்ல உணவு தான் சாப்பிடுவோம். சரி, பொதுவாக எல்லாம் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா, நல்ல உணவு தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்றாங்க. நல்ல உணவு சாப்பிட்ட பிறகும் எதுக்கு மருத்துவமனைகள்ல கூட்டம் குறையாம இருக்கு? மருத்துவமனைகள்ல கூட்டம் இருக்கா இல்லையா? எல்லா மருத்துவமனைகள்ல, அது தனியாராக இருக்கட்டும் அரசாங்க மருத்துவமனையா இருக்கும், எல்லா மருத்துவமனைகள்ல நோயாளிகள் இருந்துட்டு தான் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க. சரி, காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய தவறு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, பெண்கள் குறிப்பாக காலை உணவு எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி வேலைக்கு செய்ய செல்லக்கூடிய ஆண்கள் காலை உணவு எடுத்துக்க மாட்டோம். அது ஒரு ஃபேஷனாகவே உங்களுக்கு ஆயிடுச்சு. சும்மா காலையில் எழுந்திரிச்சு ஒரு காஃபியை குடிச்சுட்டு டீயை குடிச்சுட்டு நான் சரி வேலை கிளம்புறது காலையில் போயிடுவாங்க. செய்வோம் இல்லையா? நம்ம இங்கே தப்பு. நம்ம ராத்திரிக்கு 8 மணிக்கு சாப்பிட்றோம், சராசரி 9 மணி 10 மணிக்கு சாப்பிட்றோம். காலையில் எதுவுமே சாப்பிடும் எல்லாருக்கும், மறுபடியும் 1 மணிக்கு தான் சாப்பிடுவோம். இப்போ மொத்தம் எத்தனை மணி நேரம் பட்டினி இருக்கீங்க நீங்கள்? 15 மணி நேரம், 16 மணி நேரம் பட்டினி இருக்கீங்க. 16 மணி நேரம் பட்டினியாக வச்சுட்டு அந்த இதை வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அப்போ அவங்க உங்களால் ஈடுபாடோட வேலை செய்ய முடியுமா? கொஞ்ச நேரம் உங்களுக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்கும். நாளாக 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 என்ன ஆரம்பிச்சோம்? உடம்பு சோர்வடைய ஆரம்பிச்சிடும்.
அதனால காரை உணவு மட்டும் எப்பாச்சும் கொண்டோம் அவரை விடக்கூடாது. காலையில சாப்பிடணும், ஒரு 7:30 8 மணிக்கும் 2 இட்லியும் 2 தோசை என்ன முடியுதோ உடனடியா சாப்பிட்டு அடுத்த வேலைகளை பார்க்கலாம். சர்க்கரை நோய்கள் வரதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, சமீப ஆய்வுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, 2 வேளை உணவு சேர்த்து 1 நேரம் சாப்பிடுறோம். சொல்ற விஷயம் புரியுதா? 2 வேளை உணவை சேர்த்து 1 நேரத்துல சாப்பிடுறோம். உதாரணத்துக்கு காலை உணவு சாப்பிடல, அந்த சேர்த்து அப்படியே மத்தியானம் எடுத்துக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு சொன்ன உடம்புல இன்சுலின் உற்பத்தி ஆகணும். ஒருவேளை உணவை வந்து ஜீரணம் செய்யற மாதிரி இன்சுலின் உற்பத்தி ஆகும். கடவுள் அப்படிதான் படிச்சிருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம வேகத்துக்கு நம்ம சிச்சுவேஷன்ஸ் ஏற்றாருப்போம், 2 வேளை உணவு சேர்த்து 1 நேரத்துல சாப்பிடுவோம். கொஞ்சம் நாளாக என்ன ஆகுது, சக்கரை நோயா அது மாறுது. சக்கரை நோய் வருது இன்றைய காலகட்டத்துலன்னு சொன்னா நம்ம தவறு தான், மற்றவங்க யாரோட தவறும் இல்லை. நம்மளோட வாழ்க்கை முறையில செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய தவறுகள் தான் வந்து அது வியாதியா மாறுறாங்க. ஸோ அதனால வந்து முக்கியமா வந்து நம்ம உணவுகளை அதிகமா கவனம் செலுத்தணும். அதே மாதிரி குடிக்கிற தண்ணி, தண்ணியை வந்து நம்ம நல்லா சுத்தமான தண்ணி குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். தண்ணியை வந்து முடிஞ்ச அளவுக்கு கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்த முறையா பாத்தீங்கன்னா உடல் செயல்கள் ஓய்வு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழக வேளாண் அறிவியல் மையத்தின் மூலம் நம்மளுடைய ஈசனத்தன் கிராமத்தில் நமக்கு ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் மூலமா நீர் மேலாண்மை குறித்த விவசாயிகள் மேலாக இப்போ வந்து இனிதைத்துவங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நமக்கு தலைமையேற்று நடத்தி கொடுப்பதற்கு நம்மளோட டிஆர்டிஏலேருந்து பிரிவு மேடம் வந்துட்டுருக்காங்க. மேடம் வந்து தலைமையேற்று கொடுப்பாங்க. மேடம் வந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்களோட தலைமையுறை இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இந்த நிகழ்ச்சிக்காக வருகை புரிந்துள்ள அதிகாரிகளை வரவேற்பதற்கான நிகழ்ச்சி வரவேற்புரை. நமது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழக வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமா ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் கீழ் நம்ம கரூர் மாவட்டம் முழுக்க பல்வேறு திட்ட வாரியாக நம்ம இந்த நீர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நமது மத்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டுள்ள ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் இங்க வந்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல திரு கிருஷ்ணா ரெட்டி சார் வந்திருக்காரு. சார் அவர்களே வரவேற்கிறேன். விவசாயிகள் சார்பாகவும் வேளாண் அறிவியல் சார்பாகவும் வரவேற்கிறேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கமிட்டி மெம்பர்ஸ் இன்னும் வந்து சார் நம்ம 3 பேர் இருக்காங்க. மிஸ்டர் ராஜேஷ் சார் இருக்காரு, ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா பிபி சார். அடுத்து அவங்க 3 பேரும் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட மிஸ்டர் ஜின்னா சார் வந்திருக்காரு. மாவட்டத்தின் உழவர் பயிற்சி அமைப்பில் இருந்து நம்மளுடைய மேடம் வந்திருக்காங்க. மேடம் அவர்களே வருகிறேன். ஏடி பஞ்சாயத்துல இருந்து சார் வந்திருக்காரு. ஏடி சார் வந்திருக்காரு. சார் அவர்களே வருகிறேன். அடுத்ததா இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பண்டிதக்காரன்புதூர்ல இருந்து நமது தமிழ்நாடு காந்தி மருத்துவ பயிற்சி மற்றும் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களை வருகிறேன்னு வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த நீர் மேலாண்மை குறித்து தொழில்நுட்ப உரையாற்றுவதற்காக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்துள்ள நமது வேளாண் பொறியாளர் திரு ஜான் புத்தராவ் சார் அவர்களை வருகிறேன்னு வரவேற்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நமது நபார்டு வங்கியின் துணை பொதுமையாளர் ஐயா அவர் இருக்காங்க. அவர்களையும் வருகிறேன். விவசாயிகள் சார்பாக வேளாண் சார்பாக
வரதவர்களை வரவேற்கின்றேன். எல்லாரும் பாத்தீங்கன்னா அடுத்ததாக வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய சாராம்சம் குறித்து எனது மையத்தின் முதுநிலை மற்றும் விஞ்ஞானி முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் ஐயா அவர்கள் வந்து சிறப்புரை சொல்வார். அவரையும் வருகிறவர்கள் எனக்கு நிகழ்ச்சியில் வரவேற்று இத்துடன் எனது வரவேற்புரையை முடித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது வேளாண் அறிவியல் மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் ஐயா அவர்கள் இந்த ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் மூலம் நீர் மேலாண்மை குறித்த சிறப்புரையை தற்போது வழங்க உள்ளார். இந்த ஜல்சக்தி அபியான் விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு இன்று நமக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்துள்ள நம்முடைய மத்திய அரசின் கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் திரு கிருஷ்ணா ரெட்டி சார், ஜீனா சார், ராஜேஷ் சிங் சார் மற்றும் புரோஹித் சார் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு தலைமையேற்க வருகை புரிய உள்ள நம்முடைய திட்ட இயக்குனர் மேடம், நமது ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நம்முடைய முன்னோடி வங்கி மேலாளர் சார், நபார்டு இன்ஜினியர் சார், கால்நடை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் சார், நம்முடைய சிறப்பு விருந்தினர் மற்றும் நம்முடைய பேச்சாளர் சார் விக்டோரியா சார் மற்றும் நம்முடைய ஏடி பஞ்சாயத் சார் மற்றும் கால்நடை நம்முடைய வேளாண்மை துணை இயக்குனர் மேடம் அவர்களுக்கும், வேளாண் பொறியாளர் வீடியோ சார் மற்றும் நம்முடைய ஐஓபியின் நம்முடைய வங்கிகளுக்கான சேவைகள் குறித்த ஆலோசகர் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள பிற அனைத்து சகோதரத்துறை அலுவலர்கள், விவசாய பெருமக்கள், பண்ணை மகளிர், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை, கால்நடை மற்றும் நம்முடைய மருத்துவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி இந்த ஒரு நிகழ்ச்சி பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுக்கலான்னு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய கரூர் மாவட்டத்தில் இந்த அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு 752 மாவட்டங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு குறைவான நீர் உள்ள பகுதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து அதிகமான ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து நீர் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கு இல்லைங்களா. நம்ம வள்ளுவர் பிறந்தவை கூறியது போல நீரின்றி அமையான உலகு. அதனால நம்ம கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை சந்திச்சுக்கிட்டோம். இந்த ஆண்டு பரவாயில்ல, நம்ம வந்து ஓரளவுக்கு மழை இருக்கு இல்லைங்களா. இவ்வளவு நாளாக வந்து மழை இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம வந்து தொடர்ந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடன் நம்மளுடைய வேளாண் உற்பத்தியை பெருக்கணும் இந்த ஒரு நோக்கத்துடன் மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்வள அமைச்சகமே ஒன்று தனியாக அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து ஆரம்பித்து அதற்கு அவருடைய அதிகாரிகள் தான் இன்னைக்கு நமக்கு வந்திருக்காங்க. அதை தவிர மற்றும் விஞ்ஞானிகள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மை எவ்வாறு சிறப்பாக செய்யலாம்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தின் சார்பாக நமக்கு வந்து இன்னைக்கு வருகை புரிந்திருக்காங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழிப்புணர்வு வந்து ஒவ்வொரு தனி நபரும் நமக்கு கிடைக்கக்கூடிய மழை நீரை நீங்கள் வந்து முறையாக சேமித்து பயன்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பல்வேறு துறைகள் இருந்து வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு துறை திட்டங்கள் நிறைய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பண்ணை குட்டைகள் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா பல துறைகள் பண்ணை குட்டைகள் கட்டி கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காவிரி பாசன பகுதியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம போன்ற மானாவாரி பகுதிகளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீரை சேமித்து தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நமக்கு மேட்டூரில் தண்ணீர் இல்லைன்னா காவேரி பாசன பகுதி நம்ம குளித்தலை பகுதியில் கூட நம்ம வந்து விவசாயம் பண்ண முடியாது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் நம்ம வந்து நம்ம பகுதியில் வந்து ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய நிலத்தில் வந்து நீரை சேமித்து பயன்படுத்தணும் அந்த ஒரு விழிப்புணர்வை நம்ம வந்து கொடுக்குறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சியானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக நம்மளுடைய கிராமங்களை தாழ்ந்து நகரப்புறங்களிலும் நீர் சேமிப்பின் அவசியத்தை குறித்து வலியுறுத்தி இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கட்டம். முதற்கட்ட நடவடிக்கைகள் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லாம் நிறைவு கொடுத்து இது இரண்டாவது கட்ட நிகழ்வுகளில் இருக்கோம். நம்ம இரண்டு நிகழ்வுகள் நம்ம ஏற்கனவே இருக்காங்க நடத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மைக்காக நம்ம வந்து அரசு கலைக்கல்லூரியில் ஒன்றும் அடுத்ததாக தரகன் தேவியை ஒன்றும் நடத்தினோம். இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு பிரிட்டோராஜ் சார் அவர்கள் வந்து நல்ல விவசாயிகளுக்கு நிறைய கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு தொகுத்து இன்னைக்கு வந்து ஒரு குறுந்தகடு விவசாயிகளோட பயன்பாட்டுக்காக நம்ம அதை கொடுக்குறோம். அதே போல் ஒரு கையேடு நம்ம வந்து விவசாயிகளுக்காக நம்ம வந்து இன்னைக்கு வெளியிடுறோம். அவை நம்ம வந்து இப்போ மழை இருக்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதை ஒரு விஷயத்தை நம்ம கவனக்குறைவாக விட்டுறக்கூடாது.
ஒவ்வொரு சிறு சிறு தொழில்களையும் நம்ம வந்து சேமித்து அதனுடைய உற்பத்தியை நம்ம பெறுவோம். இன்னைக்கு அதுதான் வந்து எல்லா துறைகளிலும் முக்கியமான நம்முடைய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தில் அதான் சொல்றாரு, மோர் கிராப் பர் கிராப், ஒவ்வொரு சொட்டு நீருக்கும் அதிகமான ஒரு விளைச்சலை நம்ம எடுக்கணும். அதுக்காக தான் நீங்க சொட்டு நீர் பாசனம், உங்களுக்கு எல்லாருமே தெரியும் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேளாண் பொறியியல் துறை, வேளாண்மை துறை, தோட்டக்கலை துறை அனைத்து துறைகளையும் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 100% மானியம் மற்றும் 75% மானியத்தில் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த இதெல்லாம் நம்ம முறையாக பயன்படுத்தினோம்னா தான் கண்டிப்பாக நம்முடைய உற்பத்தியை பெருக்க முடியும். அவை அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்ததாக நம்ம வந்து பயிர் சார்ந்த முறைகள்ல இருந்து நிறைய விஷயங்கள், தொழில்நுட்பங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய நமக்கு மானிய திட்டங்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஊரக சுய வேலை வாய்ப்பு திட்டங்கள் மூலமாக பாத்தீங்கன்னா நிறைய அந்த வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுனா கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பொருட்களை எல்லாம் மதிப்பு கூட்டி நம்ம கிராமமே ஒரு தன்னிறைவான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அப்ப அந்த ஒரு அடிப்படையில் நம்ம வந்து இன்னைக்கு மக்களுடைய திறன் மேம்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வலியுறுத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நமது வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக நீங்கள் தொடர்ந்து நம்முடைய சேவைகளையும் பெற்றுக்கொள்ளுமாறு இந்த வருகை புரிந்த அனைத்து வல்லுநர்கள் மற்றும் அலுவலர்கள் அனைவரையும் மீண்டுமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜனசக்தி அபியான் திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 குறிக்கோள்கள் மட்டும்தான் வச்சு அதை மட்டும்தான் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா வந்து முதல்ல இருக்கிறது வந்து மழைநீர் சேகரிப்பு, அது வீடுகளா இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து அரசாங்க நிறுவனமோ இல்ல தனியார் கட்டிடங்களோ எதுவா இருந்தாலும் பெய்ய மழை தண்ணி வந்து நம்ம சேமிச்சு பூமிக்குள்ள வந்து அனுப்பணும் அப்படின்ற முதல் முக்கியமான குறிக்கோள் வந்து மழைநீர் சேகரிப்பு, ரெயின்வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு சொல்றோம். அதனால நீங்க வந்து வீடுகள் அந்த மாதிரி அமைப்புகள் வந்து அமைக்கல அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய பஞ்சாயத்து வீடியோ ஆஃபீஸ் அணுகி வந்து நீங்க அதை அமைச்சிக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். அடுத்ததா ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நமது பாரம்பரிய நீர் நிலைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும். பாரம்பரிய நீர் நிலைகள்ல நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஏரி, குட்டை, குளம் அந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து மழை தண்ணீரை சேகரிச்சு வச்சிருப்போம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது பராமரிப்பு இல்லாம இருக்கலாம் சரிங்களா. அதனால உங்க ஊர்ல இருக்கிற பாரம்பரிய அந்த நீர் நிலைகளை நீங்களும் வந்து ரொம்ப கண்டுபிடிச்சு அதை பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான செயல்பாடுகள இந்த டைம் வந்து நீங்க செய்யணும். வந்து ரெண்டாவது குறிக்கோள். மூன்றாவது குறிக்கோள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நிறைய இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு, ஏரி இருக்கு சார், போர் இருக்கு, தூந்து போச்சு, தண்ணி இல்ல, கிணறு இருக்கு ஆனா உள்ள இல்லைன்னு சொல்றோம் இல்லைங்களா. தூந்து போன நீர் நிலைகளை வந்து திரும்பவும் புதுப்பித்தல் இல்லைன்னா வந்து ரீயூஸ் ரீசார்ஜ் பண்ணிக்கிறது சரிங்களா. தூந்து போன போர்வெல்ல திரும்ப எப்படி தண்ணி வர வைக்கிறது அதுக்கான தொழில்நுட்பத்தை வந்து நம்மளுடைய ரிசர்வ் சார்ஜ்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால மூன்றாவது முக்கியமான குறிக்கோள் தூர்ந்து போன நீர் நிலைகளை புதுப்பித்தல் இல்லைன்னா மறுபடியும் வந்து பயன்படுத்துறது வந்து மூன்றாவதா இருக்கு. நான்காவது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ஷிப் டெவலப்மெண்ட் சொல்லி நீர்வடிப்பு மேம்பாட்டு பகுதியின் ஒரு திட்டம் இருக்கு. அதன் மூலமா வந்து குறுக்கணைகள் கட்டுறது, கடப்பணைகள் கட்டுறது சரிங்களா, செக் டேம் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி செஞ்சு நம்ம ஊருக்கு வர தண்ணியை கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறது சரிங்களா. அது நான்காவது குறிக்கோளா இருக்கு. ஐந்தாவது குறிக்கோள் நம்ம கரூர் மாவட்டத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு குறிக்கோள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தேவையும் இருக்கு. நம்ம மாவட்டத்துக்கு ஏற்கனவே வந்து 4,752 மாவட்டங்கள்ல கரூர் மாவட்டத்தையும் கண்டுபிடிச்சு அதுக்கு இந்த திட்டம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ரொம்ப வறட்சியில இருக்கோம்னு. அந்த ஐந்தாவது குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா மரங்கள் வளர்த்தல் சரிங்களா. ஃபாரஸ்ட் அதாவது மரங்கள் வந்து நிறைய அழிக்கப்படுது. நம்ம கரூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 3% மட்டும்தான், அதுக்கு குறைவாக தான் காடுகளோட பரப்பளவு இருக்கு, மரங்களோட எண்ணிக்கை இருக்கு. அதனால இனிமே வந்து இவ்வளவு நாள் இருக்கிறத எடுத்துருங்க, இமையில இருந்து கணக்கு வச்சுக்கோங்க. நிறைய மரங்கள் நடணும், மரங்கள் நட்டா மட்டும் பத்தாது, அதை பராமரிச்சு அது ஒரு அளவுக்கு வர வரைக்கும் நம்மளுடைய கவனிப்பதற்கு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் நமக்கு நிறைய இருக்கும் சரிங்களா. ஒரு ஊர்ல ஒரு 100 வந்து நீங்க மரம் வச்சீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் 100 அப்படின்னு முழுங்க என்ன 10 கிராமத்துக்கு சேரும் போது 1,000, அதுவே 10,000 அப்படின்னு வரும். ஒரு வருடத்துல அடுத்த வருஷம் இதே அக்டோபர் மாசம் பார்க்கும்போது நம்மள நிறைய மரங்கள் இருக்கும் பொழுது கரூர் மாவட்டத்துக்கே மரங்களுடைய பரப்பளவு அதிகரிக்கும் பொழுது மழையினுடைய நமக்கு வந்து அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஐந்தாவது குறிக்கோள் வந்து மரங்கள் வளர்ப்பு சரிங்களா. இந்த 5 முக்கிய குறிக்கோள்களை மட்டும்தான் இந்த ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் மூலமா வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதைதான் வந்து அதிகாரிகளும் கண்காணிக்கிறாங்க. மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து துறை அலுவலர்களும் இதற்குதான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றிட்டு இருக்காங்க. இப்பொழுது நம்மளுக்கு இந்த ஜல்சக்தி அபியான் திட்டத்தின் நீர் மேலாண்மை குறித்த விவசாயிகள் மேலாண்மை தொடர்ச்சியாக நமது உலக பயிற்சி மையத்தின் வீதி மாடம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வந்து பல இடங்களில் நன்றி
பற்றாக்குறை என்பது ஒரு பிரதானமான பற்றாக்குறையாக ஆகிய ஒரு நிலை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இன்றைய நிலையில் வந்து அதை நாம் எப்படி மேலாண்மை செய்வது, நம்ம நிலைக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நம்ம எப்படி மேம்படுத்துவது அப்படிங்கிறது நீங்க தேவையான ஒன்று வந்து வளர்த்தும் போது விவசாயிகள் இங்கே பலர் வளைந்திருந்து தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் வந்து அந்த ஐந்து வழிகளை இப்போ வந்து அந்த மேடம் சொன்னாங்க, அதை வந்து நீங்க தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தால் நீர் மேலாண்மைங்கிறது ஒரு உகந்த படியாகும். இதை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நான் நிறைய திட்டங்கள் சொன்னாங்க, நாங்கள் வேளாண் துறையிலே துணை மேலாண்மை சொல்ல பணியாற்றுவேன் என்பது சொன்னாங்க. அதாவது துணை மேலாண்மை அதாவது வேளாண்மை துறை மூலமாகவும் நீர் மேலாண்மைக்காக பல்வேறு திட்டங்கள் இந்திய அரசு மூலமாகவும் மாநில அரசு மூலமாகவும் செயல்பட்டு வருகிறது. அதில் வந்து நம்ம தலைவர் பேராசிரியர் முன்னாலே சொன்னாரு, அதாவது நுண்ணீர் பாசனம் சிஎம்கேஎஸ்ஐ அப்படிங்கிறது வந்து இந்த நிலையில் நீங்கள் நிறைய பேர் போட்டுப்பீங்க, சொட்டு நீர் பாசனம் தடுப்பு நீர் பாசனம் எல்லாமே போட்டுப்பீங்க. அது வந்து அதனோட முதல்ல வந்து நமக்கு நிறைய தண்ணீர்களான பிரச்சனை இல்லை. நீர் பற்றாக்குறை என்பது நமக்கு வந்து உழவு தேவை அதிகமாகவே வருது. அந்த உழவு தேவையை நிறைவேற்றா எப்படி இருக்கிற நீரை சேமிப்பது எவ்வளவு எவ்வளவு நான் மரப்படுத்துவது அப்படின்னு சொச்சு நீர் பாசனம் திட்டம் வந்து கடந்த 5 வருடங்களாக செயல்படுத்தப்படுகிறது. இதில் விவசாயிகள் அது சிறு குழு விவசாயிகள் அதாவது நீங்கள் அறிவுடைய 5 ஏக்கருக்கு மிகவும் சிறு குழு